நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உரை. இந்தியாவில் மூத்த குடிமக்கள் 90% பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக பேச்சு. எல்லா துறைகளிலும் இந்தியா வேகமாக வளர்ச்சி அடைந்து வருவதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பெருமிதம். கற்க கசடற என்ற திருக்குறளை சுட்டிக்காட்டி புதிய கல்விக் கொள்கை குறித்தும் உரை. பெகாசஸ் உளவு விவகாரத்தை பட்ஜெட் கூட்டத்தொடரில் எழுப்ப எதிர்க்கட்சிகள் ஆயத்தம். நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்த ஒத்துழைக்க வேண்டும் என்று அனைத்து கட்சியினருக்கும் பிரதமர் மோடி வேண்டுகோள். தஞ்சையில் பிளஸ் டூ மாணவி தற்கொலை தொடர்பான வழக்கு சிபிஐக்கு மாற்றம் செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 2,09,018 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. ஒரே நாளில் 959 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்த நிலையில் 2,62,628 பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ். புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் தேசிய உயர்கல்வி தகுதிக்கான வரைவு அறிக்கையை வெளியிட்டது யுஜிசி. உயர்கல்வியுடன் தொழிற்கல்வியையும் இணைத்து படிக்கும் வழி செய்யும் அறிக்கை மீது பொதுமக்கள் கருத்து தெரிவிக்க அழைப்பு. தை அமாவாசையொட்டி முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபடும் மக்கள். கன்னியாகுமரி, ராமேஸ்வரம் உள்ளிட்ட புனித தலங்களில் குவிந்த கூட்டம்.